வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்டக்காடு பகவதியம்மன் கோவில், பெண்களின் சபரிமலைன்னு சொல்லப்படுற கோவில். அந்த கோவில் கர்ப்பகிரகத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பொதுவா இந்த மாதிரி கோவில்கள்ல, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆற்றல் வாய்ந்த ஆலயங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது விபத்துகள் நடக்கிறது, அதுவும் கர்ப்பகிரகத்திலேயே நடக்கிறதுனா அதனால நாட்டுக்கு நிறைய கெடுதல்கள் வரும்னு சொல்லப்படுறது உண்டு. இதுக்கு மேல என்ன கெடுதல் வரணும்னு நீங்க எல்லாருமே மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்பதான் நம்ம கொரோனா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ், கிரீன் ஃபங்கஸ்ன்னு கலர் கலரா அந்த ஃபங்கஸ் பிரச்சனை, பூஞ்ச வியாதி, அது ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கு. கொரோனா மாதிரி அதுவும் மிரட்டுமா இல்ல புஷ்ன்னு போகுமாங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் இந்த நோய் எதிர்ப்பை ஜாஸ்தி ஆக்கக்கூடிய பலவிதமான உணவுகளை நிறைய வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, லைக் நெல்லிக்காய் லேக்கியம், அப்புறம் சுவாச கோடாரி மாத்திரை, இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடை, ஆயுர்வேதிக் ஷாப்ல எல்லாம் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணா மேபி இந்த நோய் பிரச்சனைகள் பெரிய அளவுல நம்மள வரவிடாம அண்டவிடாம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கும். சோ இப்படி ஃபுட் ஐட்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை நம்ம இப்ப ரொம்ப கவனத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை பெருசா வரப்போறது இல்லை. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு தீ விபத்து, அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் கர்ப்பகிரகத்துல நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப இந்த 2019 அதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா பார்த்தா இந்த சபரிமலை இஷ்யூ பெரிய அளவுல ஆச்சு. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்துல தீ விபத்து நடந்தது. திருவாலங்காடு சிவன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவில், பஞ்ச சபைகள்ல மூத்த சபையான ரத்ன சபை, அந்த கோவில் ஸ்தலமரமே தீப்பிடிச்சு எரிஞ்சது. எப்படி 2019-2020 எல்லாம் தொடர்ந்து பலவிதமான அபசகுணங்கள் பிரச்சனைகள்ங்கிறது நடந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி பல பாதிப்புகளும் இப்ப வந்து நடந்துருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப மண்டக்காடு பகவதியம்மன் கோயில் கர்ப்பகிரகத்துல வேற தீ விபத்து நடந்திருக்கு. பிருகத் சங்கீதை மாதிரியான நூல்கள் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் கோவில்ல நடக்கிறப்போ அந்த நாட்டுக்கு ஏதாவது பெரிய அளவுல ஆபத்து வரும், அதாவது எதிரி நாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டை மிகப்பெரிய அளவுல தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் மாதிரியான சுண்டக்கியா நாடுகளாலாம் இந்தியாவுக்கு பெருசா ஆபத்து வராது. ஒருவேளை சைனா மூலமா ஏதாவது பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மொத்த உலகத்துக்கே சைனா இன்னைக்கு ஒரு ஆபத்தான கண்ட்ரி, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நாட்டுல உள்ள முக்கியமான தலைவர்கள், அப்புறம் இந்த நாட்டுடைய தூண் மாதிரி இருக்கிற சில பேர்லாம் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான சில தலைகள்லாம் இன்னும் 10-12 நாள்ல உருளும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ற விஷயங்கள்லாம் வெறும் சும்மா பயமுறுத்துறது, பூச்சாண்டி காட்டுறது நம்ம கடந்து போயிட முடியாது. அதுல சில உண்மைகளும் இருக்கு. ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்க, எங்க கும்பமேளா நடந்ததோ அந்த ஹரித்வார்ல இன்னைக்கு கொரோனா கண்ட்ரோல்ல இருக்கு. 21 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசல கொரோனா கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா 7 கோடி மக்கள் தொகை இருக்கிற தமிழ்நாட்டுல, வெறும் 3 கோடி மக்கள் தொகை இருக்கிற கேரளால கொரோனா கேஸ் 23 லட்சத்துக்கு மேல. அதுக்கு என்ன சொல்றது? ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசல உண்மையிலேயே அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது இருக்கு. வெறும் சும்மா சுயநலத்துக்காக மட்டும் வேண்டல. நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா ஆன்மீக பூமி தான், சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு பக்கம் சாமியும் வேண்டிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சாமிய கேவலமா பேசுற கூட்டத்தை ஆதரிச்சு அந்த மாதிரியானவங்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற வெக்கம் கேட்டவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாஸ்தி ஆயிட்டாங்கிறது கொஞ்சம் கசப்பான உண்மை. அது என்னமோ சவுத் இந்தியாவில நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. உலகத்துக்கே ஆன்மீகத்தை தந்ததே தென்னகம் தான், தட்சிண பாரதம் தான். இதை பத்தி எல்லாம் இப்போ அதுவும் இந்த சூழ்நிலையில பேசினா அது தேவையில்லாத இதுவாகும். சரி, அதை நம்ம ஒரு ஓரமா வச்சுப்போம். இப்போ இந்த மண்டக்காடு பகவதியம்மன் கோவில் கர்ப்பகிரகத்துல இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடந்திருக்கு, இதனால பல ஆபத்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிருகத் சங்கீதை மாதிரி பல நூல்கள் சொல்றது. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், அந்த ஆபத்து பெரிய அளவுல நடக்க விடாம தடுக்கணும்னா நம்ம கையில இல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. நம்மளால முடிஞ்சது பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பிரார்த்தனையை எப்படி பண்றது, அதுக்கான பரிகாரம் என்னங்கறத சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் தீபம்ங்கிறது விசேஷமான விஷயம். அன்னைக்கு கேரளால நிறைய வீடுகள்ல இந்த வழக்கம் இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிரச்சனை எதுவும் பெருசா ஆகக்கூடாது, நாடு சுபிக்ஷமா இருக்கணும், உலகம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்க பாரதம் வாழ்க வையகம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி லோக சேமத்துக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் வேண்டிப்போம்.
இது முக்கியமா பண்ண வேண்டிய பரிகாரம். சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து பூஜரம்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க, நெய் தீபம் ஏத்துங்க, உங்க குடும்ப வழக்கப்படி என்ன தீபம் ஏத்தணுமோ அதை ஏத்துங்க. கூடுதலா ஏதாவது ஒரு சின்ன அகல் விளக்குலையாவது அட்லீஸ்ட், கார்த்திகை தீபத்தும் போதுலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அகல் விளக்கலவு இருக்கிற சின்ன விளக்குலையாவது தினமும் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி உலக நன்மைக்காகவும் நாட்டு நன்மைக்காகவும் வேண்டிக்கோங்க. இந்த பிரார்த்தனைய இப்பல இருந்தே இன்னில இருந்தே செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு நிச்சயமா பலன் உண்டு. பெரிய அளவுல நடக்க இருக்கிற கெடுதல்கள் இதனால தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்னதுதான், துர்கை சித்தருங்கிற பெரிய மகான் சொன்ன பரிகாரம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மத்தியானம் 3-4 ராகுகால நேரத்துல எலுமிச்சப்பழ முடியை நல்லா புழிஞ்சி அந்த எலுமிச்சப்பழ முடியில திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். எலுமிச்சப்பழ முடியில நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் ஏத்தணும். அந்த மாதிரி எலுமிச்சப்பழ முடியை நல்லா புழிஞ்சி அதுல திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி உலக நன்மைக்காக வேண்டிக்கோங்க, நம்ம நாட்டு நன்மைக்காக வேண்டிக்கோங்க. 3-4, 1.5 மணி நேரம் ராகு காலம்னா எலுமிச்சப்பழ முடி வந்து அதிகபட்சம் ஒரு 25-30 நிமிஷம் தான் எரியும். அந்த அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டாலே நம்ம போறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை வெட்டினா 2 மூடி ஆகும் புழிஞ்சதுக்கு அப்புறம். சோ இந்த 2 மூடியிலுமே திரிய போட்டு தீபம் ஏத்தணும். அந்த திரி கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ இருக்கணும், மேற்கு பார்த்தோ இல்லைன்னா தெற்கு பார்த்தோ இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த 2 பரிகாரங்களையும் தொடர்ந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நற்பவிங்கிற எளிமையான வலிமையான மந்திரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, எவ்வளவு 100 கணக்கான தடவை 1000 கணக்கான தடவை சொல்ல முடியுமோ மனசுக்குள்ள சொல்லுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு நம்ம பாசிட்டிவான விஷயங்களையும் நினைப்போம். இந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் நம்ம சீக்கிரம் வெளியில வர மாதிரி, தொடர்ந்து இந்த உலகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்க போற மாதிரி தொடர்ந்து நம்ம மனசுல கற்பனை பண்ணி பார்ப்போம். ஏன்னா பல லட்சக்கணக்கான பேர், கோடான கோடி பேர் அப்படி பாசிட்டிவா நினைச்சாங்கன்னா அதுக்கு பலன்கிறது மிகப்பெரிய அளவுல உண்டு. அதனால இந்த சிம்பிள் பரிகாரங்களை எல்லாம் பண்ணாலே போறோம். என்னென்ன பரிகாரங்கள் பண்ணோங்கிறது ஆல்ரெடி நான் கிளியரா சொல்லிட்டேன், புரியலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஒண்ணு இந்த வீடியோவை டைரக்டா ஷேர் பண்ணலாம், இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்களை எல்லாம் ஷேர் பண்ணலாம். என்னென்ன பரிகாரங்கள்ங்கிறது ஞாபகம் இருக்கு இல்ல? தேங்காய் எண்ணெய் தீபம், எலுமிச்சப்பழ தீபம், அப்புறம் நற்பவிங்கிற மகாமந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றது, முடிஞ்ச அளவு நம்ம மனசுல நல்ல விஷயங்களையே அதிக அளவுல நினைச்சுக்கிறது. இதெல்லாம் பண்றதின் மூலமா நடக்க இருக்கிற பல கெடுதல்களை தடுக்க முடியும். ஏன், ஓரளவு மாத்தவும் முடியும். நம்மளால இப்ப முடிஞ்சது பிரார்த்தனை மட்டும்தான். அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம். இறைவன் அருளால் அனைத்து இடர்களையும் வெல்வோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.